வச்சிடலாம் விக்கே. வச்சுட்டு அந்த மசாலா வீடு, அதில் வந்து மல்லி, சீரகம், மிளகு, சும்மா எண்ணெய் ஊற்றாமல் இருக்கணும். வாசம் வரப்போ சொல்லி எடுத்துடலாம். மெச்சோனே வருது, அந்த வறுக்க வறுக்க வர்றோம். இப்போ வந்து உரலில் போட்டுக்கலாம். சூப்புக்குன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரம் வைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து நல்லா அப்படியே கொத்து கொத்துன்னு கொத்து புரோட்டா போடுறாங்க பாரு, அந்த மாதிரி கொத்திக்கணும். சூப்பராக இருக்கும். மீட் பீட்டர்னு ஒன்று இருக்கும், ஜம் ஜம் ஜம்னு அடிப்பாங்க. நாம் என்ன பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சாரெல்லாம் சூப்பில் இறங்கிடும். இதுவும் ஒரு மாதிரி ஒரு கொத்துக்கறி தான். கொஞ்சமாக ஊற்றுனா போதும் வைக்கி, கொஞ்சமாக இந்த நல்லா இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அது தெரியுது சரியா, இந்த ஜூஸையும் அதில் இருக்குமா. கூப்பிட்றாம பாரு, இங்கே வா வா வாடா, வேற உனக்கு தான் வா. சிக்கன் சூப்பு சரியா, யோசம் இப்போ என்ன பண்ணும், கொஞ்சமா மஞ்சள் சரியா. ஓகே மறைச்சி வச்சோம்ல பொடி, இது அங்கே இருக்கு. ஆ பொடியை கொஞ்சமா வருதா, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓ வாய் பறக்குதுப்பா, கொதிக்குது. இந்த லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே எடுத்து வச்சிருக்க, சின்னதாட்டம் இருக்குது. இது நல்லா தான் பிடிக்குது. ஏடா அவன் பாரு, இப்ப அந்த கப்பை முழுங்காம இருந்தாலும் சரி. ஏமா கப்பை முழுங்கிட போறாமா, என்ன கேக்கணும் பார் பார். தெரியல எப்படி, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.